ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஆஃப் மெட்ராஸ். நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி கடாய் பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை, கரம் மசாலா, சீரகத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. கரம் மசாலாவும் சீரகத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 200 கிராம் பன்னீர். வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம அரைக்க வேண்டியதை போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிடலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி எடுத்தோடனே அதை ஆற வச்சு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதுதாங்க, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் சும்மா நான் ரெண்டு ரெண்டு தான் போட்டிருக்கேன். வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயமும் வதங்கினோடனே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். முன்னாடியே உப்பு சேர்த்தா தான் வெங்காயமும் தக்காளியும் தொக்கு பதத்தில் வதங்கும். அவ்வளோதாங்க, உப்பு சேர்த்தாச்சு, வதக்கி எடுத்தாச்சு. இப்போது அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். பன்னீர் எடுத்து வச்சுருந்த பன்னீரை போட்டுருங்க. லைட்டாக கலரி விடுங்க, இல்லைனா பன்னீர் வந்து உடஞ்சிரும். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அதே மாதிரி கரம் மசாலா, சீரகத்தூள் ஊட்டாச்சு. மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகுத்தூள் வந்து ஆப்ஷன் தான், சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து வாசனைக்கு ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, ஒரு கலர் கலரி விட்டோடனே தண்ணி எல்லாம் வற்றினோடனே நம்ம கடாய் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்பப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்யூ.